ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சாசேஜ் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் சொல்ல போகிறேன். நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை வந்து செஞ்சு கொடுக்கலாம். இப்போ எப்படி அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மைதா எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்குவேன். இது வந்து பிரெட் க்ரம்ஸ் வேணும். ஆனால் வந்து பிரெட் க்ரம்ஸ் இல்லாதனால நாங்கள் வந்து பிரெட்டை வந்து நான் அடித்து எடுத்துக்க போகிறேன் மிக்ஸியில் போட்டு. க்ரம்ஸ்க்காக இந்த ப்ரெட்டை வந்து நாங்கள் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதுக்கு வந்து இதுக்கு தேவையான ப்ரெட்டை மட்டும்தான், அதாவது 2 ஸ்லைஸ் தான் எடுத்திருக்கேன். இதை மட்டும் போட்டு நான் வந்து இப்போ அரைச்சிக்க போகிறேன். மாமுக்கா இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துட்டோம். நம்ம வந்து 2 ரவுண்டு போட்டால் ரொம்பலாம் போட்டு அரைக்க வேணாம். 2 ரவுண்டு போட்டால் போதும். இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு. இப்போ நம்ம செய்யலாம். சேஜ் பேக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் சாசேஜ் வந்து இப்படியும் நம்ம போடலாம். நான் வந்து டக்குன்னு வேகிறதுக்காக நான் வந்து இதை வந்து கட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து மைதா வந்து சேர்த்துக்க போகிறேன். ஒரு சின்ன கப்பளவு வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து 1/4 கிலோ சேர்த்துருக்கேன். 1/4 கிலோ கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன கப்பளவே நீங்கள் சேர்த்துட்டா போதும். உங்களுக்கு சாசேஜ் எவ்வளோ இருக்கோ அவளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நீ இதோட வந்து சில்லி பவுடர் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உரப்பு உங்களுக்கு அதிகமாக வேணா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குறாருந்தா நீங்கள் வந்து காரத்தை கூட சில்லி பவுடர் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், தேவை கிடையாது. இதோடு நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்க போகிறேன். இப்போ வந்து நான் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தா நமக்கு வந்து ஒட்டாமல் வரும், இன்னொரு வந்து கிறிஸ்பியாகவும் நமக்கு கிடைக்கும். இதோடு நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கலாம். நமக்கு வந்து இது வந்து இட்லி மாவு பக்குவத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கெட்டி ஆயிடக்கூடாது. இந்த பக்கத்தில் கரைச்சா போதும். ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் ஆயிடக்கூடாது. இப்போ வந்து நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பேனில் வந்து ஆயில் போட்டுக்கலாம். ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆயிடுச்சு. இதோட ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணுற அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வச்சுருக்க இந்த இதோட வந்து நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸில் வந்து போட்டு பிரட்டி எடுத்துடலாம். இதோட டேஸ்ட்டு என்னென்னா பிரெட் க்ரம்ஸ் தான். அது இல்லாட்டி பிரெட் க்ரம்ஸ் இருந்தால் சூப்பராக இருக்கும். இப்போ வச்சு இதை போட்டுடலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க.
தருகிடக்கூடாது. அதே மாதிரி இங்கே பாருங்க, இந்த இதில் தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த கலரில் வந்து ரொம்ப ப்ரௌனாக இருக்கக்கூடாது. இது கரெக்டான பக்குவத்தில் இப்போ நம்ம இங்கே எடுத்துடலாம். சாசேஜ் ரெடி. இது மாதிரி பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக செம்மையாக இருக்கும். நமக்கு ஈஸியான மெத்தடில், ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் நான் சொல்லியிருக்கேன். நமக்கு செய்யறது வந்து 10 மினிட்ஸ் போதும். நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்துருந்தோம், பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.